எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வண்டி ட்ரிப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கல்ல? நாங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். இன்னைக்கு எங்களோட கண்ணனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் 1 இயர் ஆயிடுச்சுன்னா நம்பவே முடியல. நேற்று பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் நாங்கள் சூப்பராக நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். பயங்கர ஒரு பெருமையாக இருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங். ஸோ இங்கே வந்து ஹாலிடே, அதனால எல்லாருக்குமே வந்து லீவ் இல்லையா, அதனால எல்லாருமே இன்னைக்கு நாங்கள் ஒரு 70+ ஆளுங்களை இன்வைட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 65 ஆளுங்க இன்னைக்கு வராங்க. அதில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட Q&A வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, யாருக்காச்சும் கண்ணனோட பர்த்டேக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு காலையிலே ஆத்துக்காரர் வந்து அங்கே பார்ட்டி ஹாலுக்கு போயிருக்காரு. அங்கே என்னென்னா, நம்ம நேற்று நைட்டே வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம், பட் இன்னைக்கு காலையில் ஒரு கேண்டி காட்டும், அதே மாதிரி கேக் வைக்கிற அந்த பெடஸ்டலும் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அது டெக்கரேட் பண்ணுறதுக்காக காலையிலே போயிருக்காரு. அது காலையில் தான் வரும், 8 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போயிட்டு டெக்கரேட் பண்ண போயிருக்காரு. அதே மாதிரி அப்படியே போயிட்டு கேக்கும் பிக் பண்ணிட்டு தான் வருவார். அப்போது நம்ம கண்ணா வந்து இப்போது காலையில் நான் அவர் எழுப்பி விட்டுட்டு குளிப்பாட்டி அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு தூங்க வச்சுருக்கேன். ஸோ தட் அவர் வந்து கொஞ்சம் நேப், அவரோட நேப் டைம் கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரமாக பண்ணிட்டு தூங்கி எழுந்திரிச்சா ரெடி ஆகிட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி கேக் கட்டிங் நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கு வச்சுருக்கோம். ஸோ தட் எல்லாருமே வந்து கேக் கட் பண்ணோன்னா அதுக்கப்புறமா ஜாலியாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்லைன்னா லாஸ்ட் டைம் பேபி ஷவருக்கு என்னாச்சுன்னா லாஸ்ட் கெஸ்ட் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் கேக் கட்டிங் எல்லாமே வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து டைம் சொல்லியிருக்கோம், இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு. எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல, எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ வாங்க, நீங்களும் வந்து எங்களோட பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கோங்க. பாருங்க யார் வந்திருக்காரு, நல்ல சூப்பரா தூங்கி இருந்துச்சு நம்ம பர்த்டே பாய் வந்திருக்காரு. ஹாப்பி பர்த்டே. இப்போ வந்து சூப்பர் ஹாப்பியா இருக்காரு. அங்க போய் எல்லாரையும் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சோ நாங்க போய் ரெடி ஆயிடுச்சு, நல்ல சூப்பர் டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம். சரியா, எல்லாருக்கும் சொல்லு, டிரெஸ் போட்டுட்டு வரேன் சொல். கண்ணனோட தண்ணியும் சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து சாப்பாடு பருப்பு கேரட் எல்லாம் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் நம்ம கண்ணனுக்கு தண்ணியும், இது வந்து நம்ம கண்ணன் ஒரு 11 மந்த்ஸ்லேருந்து இந்த பாட்டிலில் தான் தண்ணி குடிக்கிறார், இந்த ஸ்ட்ரா பாட்டிலில். இதுக்கு முன்னாடி கிளாஸில் தான் குடிச்சிட்டு இருந்தார். குட் ஜாப் கண்ணா. கண்ணனோட பர்த்டே கேக் வந்துச்சு. இது நாங்கள் மிஸ்டர் கேக் ப்ளஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்லேருந்து தான் ஆர்டர் பண்ணோம். அண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி அவங்க அழகாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நம்மளோட கப் கேக்ஸ் எல்லாமே சேஃபே சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஆர்டர் பண்ணோம். கொஞ்சம் சாக்லேட் கப் கேக்ஸ் அண்ட் கொஞ்சம் வனிலா கப் கேக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி காலையில் அத்துக்காரர் போயிட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாருன்னு சொன்னார்ல. ஸோ கேண்டி கார்ட் வந்து அவர் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். சரியா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்மளோட டெக்கரேஷன். அண்ட் எல்லா நம்மளோட ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம். அதே மாதிரி இன்னொரு டேபிளில் கண்ணனோட மைல்ஸ்டோன் ஃபோட்டோஸும் ஒரு விஷ் ட்ரீயும் வச்சுருந்தோம். அதுக்கார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவரும் ரெடி ஆகிட்டாரு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சோம். அண்ட் கண்ணனுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை விட இன்னொரு ட்ரெஸ் தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸும் மாற்றி லாஸ்ட் மினிட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து ஹாலுக்கு வந்துட்டோம். எங்களோட பேபி ஷவர் நடந்த அதே பார்ட்டி ஹால் தான் ஐக்ரில் கபாப்ஸ் அண்ட் பிரியாணி. ஸோ நாங்கள் வந்த உடனே நிறைய பேர் வந்திருந்தாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால எல்லார்கிட்டையும் பேசிட்டு இப்போ நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ கண்ணா வந்து கொஞ்சம் ஷையாக இருக்காரு. அவர் அழலாம் இல்லை, நல்லா தான் இருக்காரு, ஆனால் கொஞ்சம் ஷையாக இருக்காரு. அதனால அப்பாவோட ஷோல்டரில் அப்படியே தலை சாஞ்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தார். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்பப்போ லைட்டாக இந்த நாட்டியாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருந்தார். இப்போ நாங்கள் குழந்தைங்களை எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு கேக் கட் பண்ண போகிறோம்.
நேரத்திலே வந்து ஓகே ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு குட்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு, திடீர்னு எல்லாரையும் பார்த்த உடனே அதுக்கப்புறமா வந்து சரியாயிடுச்சு. ஸோ கூப்பிடுற எல்லார்கிட்டையும் போயிட்டு இருந்தாரு, விளாண்டுட்டு இருந்தாரு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எல்லாம் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு. ஸோ எல்லாரையும் பார்த்து பேசினோடனே பயங்கர ஒரு எனர்ஜி கிடைச்சிச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம கண்ணாவும் நிறைய அந்த மற்ற குழந்தைங்க கூட விளையாடும் போதும் அதே மாதிரி அங்கே நிறைய பலூன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு விளையாண்டு இருந்தார். அண்ட் நாங்களும் வந்து சூப்பர் ஹாப்பி ஆகிட்டோம். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லோரும் சாப்பாடு ருசித்து ருசித்து சாப்பிட்றாங்க. அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்டர்ஸில் பாவ் பாஜி அண்ட் சில்லி பன்னீர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட்ணும். கண்ணனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம கண்ணா இங்கே ஜாலியாக விளாண்டுருக்காரு, ஓடி ஓடி விளாண்டுருக்காரு. இங்கே சாக்ஸ் போட்டதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு நான் முன்னாடி ஷூ போட்டு விட்டேன், பட் அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நடக்க முடியல ஷூ போட்டுட்டு. ஃபஸ்ட் டைம் தான் ஷூ போட்டு பார்த்தேன், அதனால் இனிமேல் தான் கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். சாக்ஸ் போடாமலும் இருக்க முடியல, ஏன்னா அந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. இப்போது விண்டர் ஆரம்பிச்சாச்சு இல்லையா, அதனால சாக்ஸ் போட்டு விட்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, அதனால தத்தி தத்தி நடந்துட்டு இருந்தார். பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இனிமேல் நம்ம கண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவரை தூங்க வைக்க போகிறேன் அவரோட பாஸ்னெட்டில். கண்ணனோட பர்த்டே நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த மொமெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே செரிஷ் பண்ணுவோம், ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அண்ட் கண்ணனோட பர்த்டேக்கு வந்து அவருக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையுமே நேரில் பார்க்க முடிஞ்சதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது கண்ணனோட இனிமேல் நெக்ஸ்ட்டு நட்சத்திரம் பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம், அதுவும் வந்து வீடியோ நான் போடுறேன். ஸோ வேற ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான வ்ளாக் ஆகி வர வரைக்கும் பாய்.